எத்தனையோ மேடைகளில் அந்த மேடைகளை போட்டு என்னை நிற்க வைத்த என் மாமன் இந்த இடத்துல என்னை நிற்க வச்சிருக்க கூடாது. அவருக்கு தெரியும், அவர் இல்லைன்னா நான் வலுவிழந்து விடுவேன், பலமிழந்து விடுவேன், ஒரு பலகீனமான ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று தெரிந்தும் இதை செய்துவிட்டார். எங்கேயோ நிறுத்த வேண்டும் மருமகனே என்று கனவு கண்ட ஒருவன் என்னை இந்த இடத்தில் நிறுத்தியிருக்கக்கூடாது. ஒரு சாதாரண மகனாக இருந்து போராடி உயர்ந்த ஒரு போராட்டக்காரன் அவன். அவன் வந்து வந்துருவாய மாமன் நினச்சேன், அது நடக்கலை. மிகப்பெரிய ஏமாற்றத்தை எனக்கு தந்துட்டு போயிட்டார். உதவி இயக்குநராக என்னுடைய அப்பா மணிவண்ணன் அவரிடத்திலே சேரும்போது அவரிடத்திலே இருந்த இன உணர்வு, மான உணர்வு எல்லாம் எங்களை ஒரே பாதையில் இணைத்து பயணித்தது. அந்த காலகட்டத்தில் தான் என்னுடைய தாய்மாமன் எனக்கு அறிமுகமாகிறார். எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், என்னையும் என் மாமனையும் இணைத்தது ஒன்றுதான். எங்கள் தமிழும் எங்கள் தலைவன் பிரபாகரனும் தான். எங்களுக்கான உறவு என்பது வெறும் இரத்த உறவு மட்டுமல்ல, தமிழர் என்கிற இன இரத்த உறவு மட்டுமல்ல, லட்சிய உறவு என்று தான் சொல்ல வேண்டும். தமிழ் மீட்சி, தமிழின எழுச்சி, தமிழ் தேசிய இன விடுதலை, தமிழர்களுக்கென்ற தேச விடுதலை, இந்த லட்சிய உணர்வு தான், உறவு தான் எங்களை மிகவும் நெருக்கமாக பிணைத்து இணைத்தது. திரைப்பட இயக்குனர் ஆவதற்கு முன்பிருந்தும் சரி, திரைப்பட இயக்குனர் ஆன பின்பும் சரி, வறுமை, பெரிய அளவில் பொருளீட்டவில்லை, வறுமை. பெற்றோர்கள் மிகுந்த வசதி படைத்தவர்கள் அல்ல, கிராமம், வேளாண்மை. ஆனால் எப்போதுமே என்னிடத்து என்னை சுற்றி நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு எப்போதுமே என் வீட்டில் உணவு இருக்கும். அந்த காலகட்டங்களில் தன் மருமகன் வந்து கஷ்டப்படுவான் என்று நான் கேட்காமலேயே என் மாப்பிள்ளையை அனுப்பி வைப்பார். அப்போதைக்கு 50,000 பாப்பா கொடுத்துட்டு வர சொன்னாங்க மாமா என்று கொடுத்துட்டு போவார். திடீரென்று ஒரு நாள், எங்கே இருக்க மருமகனே என்று கேட்பார். வீட்டில் தான் இருக்க மாமா அப்படின்னு திடீரென்று உணவை சமைத்து அனுப்பி விடுவார். அப்படி பல காலங்கள், பல மேடைகளில், ஒரே இலக்குக்காக பல தலங்களில், தேனை உண்ண வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வண்ணத்துப்பூச்சி எப்படி பல மலர்களில் உட்காருதோ, அப்படி பல இயக்கங்களில் இருந்தவர்கள் நானும் என் மாமனும் இந்த தென்னரசனும். நாங்கள் ஏறி நிற்காத மேடை என்றால் அதிமுக, இந்த பாரதிய ஜனதா, இந்த மேடைகள். ஏன், காங்கிரஸ் மேடையில் கூட நான் ஏறி பேசியிருக்கேன். அதில் ஒரு எல்லையில் தான் என் மாமா என் தம்பி ஜெகதீசன் அவர் குறிப்பிட்டது போல, மருமகனே, நம்ம ஒரு கட்சி ஆரம்பிப்போம், நீ தலைவராக இருந்ததை தொடங்குன்னு. நாங்கள் ரொம்ப கேலியாகவும் கிண்டலாகவும் பேசிக்கொள்வோம் மாமன் மருமகன்கிற உறவில். அப்போ கேட்டேன், என்ன மாமா நீங்கள் லூஸா, ஜெகதீஸ்வரர் மாமா லூஸ் ஆகிட்டாராடா, அது எதுக்கு மாமா, நமக்கு இத்தனை இயக்கங்கள் இருக்குது, அதில் நீ நாம் ஒன்று புதுசாக ஆரம்பிக்கணுமா என்று நான் எங்கள் மாமாவை திட்டினேன். அப்படி பல இடங்களில் பயணித்தோம். ஒரு அண்ணன்
வைகோ அவர்களோட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருந்தார், திமுகவில் இருந்தார், அங்கிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். அப்போது ஐயா செஞ்சியார் அவர்களும் அவருக்கு ரொம்ப நெருக்கம் பழக்கம். அந்த காலகட்டத்தில் தான் அவர் அந்த பொடாவிலை கைது செய்யப்படுகிறார். ஈழம் சிவக்கிறது என்கிற ஐயா நெடுமாறன் அவர்கள் எழுதிய புத்தகத்தை அவருடைய அலுவலகத்தில் வைத்திருந்தார் என்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு. 1.5 காலம், சற்றேறக்குறைய 1.75 ஆண்டுகள் இருக்கும், அவர் சிறையில் இருந்த காலத்தில் பெரிய செல்வந்தர், தென்னரசன் சொன்னது போல் பெரிய தொழில் அதிபர், ஏழ்மை வறுமையில் பிறந்த மகன், தன் உழைப்பால், ஒற்றை மனிதன் தன் உழைப்பால் உயர்ந்தது என்றால் அது என் மாமன் சாகுல் உமீத் அவர்கள்தான். ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்தால் பெரிதாக கற்பனை செய்வர், பெரிதாக சுவரொட்டி வெட்டுவது, பெரிய மேடை அமைப்பது, பெரிது பெரிதாக கொடியை கட்டுவது, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பதற்கேற்ப வாழ்வார். பிரம்மாண்டமாக இருப்பார், எதையும் சிந்திப்பார். கொண்ட கொள்கைக்காக கோடிகளை கொட்டி இறைப்பார். பணமா இனமா என்றால் இனம்தான் முதன்மையானது என்று கருதக்கூடிய ஒரு மகன். அந்த பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறைப்பட்ட காலத்தில் தலைவனில்லாத குடும்பம் போல அவர் குடும்பமும் தொழிலும் தத்தளித்து இழப்பை நிறைய சந்தித்தது. அதிலிருந்து அவரால் மீளவே முடியவில்லை. தன் மருமகனிடத்தில் வரும்போது அவர் ஒரே ஒரு வருத்தம்தான் அவருக்கு, பணம் இருக்கும்போது என் மருமகன் கட்சி ஆரம்பிக்கவில்லை, இந்த மருமகனுக்கு செய்யணும்னு நினைக்கும்போது என்னிடத்தில் பணம் இல்லையே என்று புலம்பிக்கொண்டே இருப்பார். நீங்கள் சும்மா இருங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இருக்கிறதே எனக்கு பெரிய பலம், பெரிய பணம், பெரிய சொத்து, உங்களை விட எனக்கு என்ன வேணும் என்று நீங்கள் இருந்தாலே போதும் என்று சொல்லி நான் தேற்றுவேன். இப்படி திடீரென்று தம்பி படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சரியான தயாரிப்பாளர் எனக்கு அமையலை, நீண்ட காலம் ஆகுது, 2 ஆண்டுகளாக எடுக்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறோம். 2004 அமைதி பேச்சுவார்த்தை காலகட்டத்தில் அண்ணன் தமிழ்ச்செல்வன் வந்து என்னை கூப்பிடுறாங்க நாட்டுக்கு. இந்த தயாரிப்பாளர் அலுவலகத்துக்கு தினம் போய் போய் இந்த நகத்தில் என்றால் இந்த படத்தை அப்படி விட்டுருவாங்க. அவங்களுக்கு இது ஒரு இழப்பில்லை, எனக்கு ஒரு லட்சிய கனவு. நான் ஒரு குறியீடாக எடுக்கிறேன், என் தலைவன் பெயரை வச்சு தம்பின்னு வச்சு ஒரு குறியீடாக எடுக்கிறேன். அந்த அதை விட்டுறக்கூடாதுன்ட்டு நான் வர முடியாத சூழலை அண்ணன் விலைக்கு பேசுகிறேன். இப்போ இந்த படத்தை எடுக்கும்போது ஒரு புதுச்சேரியில் போய் கொஞ்சம் பகுதியை எடுக்க வேண்டியது இருக்குது. தயாரிப்பாளர் ஒன்று கண்டுகொள்வது மாதிரி இல்லை, காசு இல்லை. ஏன் மருமகனை படம் எடுக்காமல் எப்படி போட்டிருக்க என்ன அப்படின்னு கேட்குறாரு. மாதிரி புதுச்சேரியில் போய் ஒரு ஒரு கட்ட படப்பிடிப்பு மாமா, ஒரு 7 நாள் 8 நாள் எடுக்கணும், முக்கியமான இது, அது எவ்வளவு ஆகும்னா ஒரு 50,000 இருந்தால் எடுத்துருவேன் மாமா, சிக்கனமாக எடுத்துருவேன் மாமா அப்படின்னா. சரி மருமேனா, மாமா தரேன், நீங்கள் போய் எடுங்க. இப்படி எங்கள் மாமா 50,000 கொடுத்தாங்க, அதை வச்சு இந்த புதுச்சேரியில் போய் எடுத்தோம். திருப்பி படம் வெளியாயிருச்சு, விளம்பரமே இல்லை. அப்போ வந்து மருமையான படம் அருமையாக இருக்குது, நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுற, ஆயிரக்கணக்கான சோரொட்டியில் அடிக்கிறார், அவரே அடிக்கிறார். அடித்து அலுவலகத்தில் கொண்டாந்து இறக்கி என் வீட்டில் இறக்கி ஒட்டுவோம் மருமையான அப்படின்னு நானே போய் ஒட்டினேன். வீட்டிலேருந்து தம்பியில் கூட்டிகிட்டு போய் இரவு இரவு போய் நாங்களே ஒட்டினோம். 15 நாளைக்கு ஒரு தடவை மாமா அடித்து கொடுத்த சுவரொட்டியில் வச்சு ஒட்டி சென்னையவே குலுங்க வைக்கிறோம். அப்போ 110 நாளுக்கு மேலே படம் ஓடிச்சு, வெற்றி அடைஞ்சிருச்சு. என்னை விட அந்த வெற்றியில் பெரிதும் மகிழ்ந்தவன் என் மாமன் தான். தம்பி படம் ஓடிடுச்சு, அடுத்து படம் ஆரம்பிக்கலை. கிராமம் வீட்டில் வந்து நான் ஒரு சின்ன வீடு, ஓட்டு வீடு, வீட்டுக்கு போனவங்க பார்த்துருப்பீங்க. அப்போ பக்கத்தில் பின்பக்கமாக ஒரு எங்கள் வீட்டில் ஒரு கூரை வீடு இருக்கும், சமைக்கிறதுக்கு சமையல் கட்டு. அதில் தான் நான் இருப்பேன், இந்த மண்ணெண்ணெய் விளக்கில் படிப்பேன், அங்கேயே படுத்துக்கிடுவேன். அதுதான் சமையல் அது. அது ஓலை வீடு தானே, அது எப்படி பார்த்தாலும் ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டுக்கு ஒரு தடவை மக்கி போயிடும், ஓழும்,
மழை மழை இப்போ ஐப்பசி கார்த்திகையில் மழை மழை காலங்களில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் இருக்கும்போது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சரி, எங்கள் அம்மா வந்து இந்த பாத்திரத்தை வச்சு வச்சு எடுத்து எடுத்து ஊற்றும். ஒழுகிற இடங்களில் சின்ன சின்ன பாத்திரங்களை வைப்போம், கோணி துணி சாக்கை விரித்து விரித்து ஈரத்தை உலர்த்துவோம். அது ரொம்ப கடினம். அப்போ அம்மா எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, எப்போ இது ஏதாவது ஒன்று பண்ணி விடுப்பா, அது இது இது இதுக்கு ஏதாவது ஓடாது மாட்டி விடுப்பா அப்படின்னு. எதுவுமே இதையாவது செய்வோம் அம்மாவுக்கு நினச்சி அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு இடம் நமக்கு இருந்து அந்த இடத்துல ஒரு ஒரு சமையலறை மாதிரி ஒன்று, முதல்ல ஒரு சமையலறையை கட்டுவோம் அப்புறம் அதுன்னு நினச்சிட்டு இருந்தபோது திடீர்னு எங்கள் மாமா வந்தாங்க. அப்போ மறுபடியும் ஒரு தொழில் தொடங்கி கொஞ்சம் பணம் வர ஆரம்பிச்சிட்டுது. மறுமையான மாமா மறுபடியும் நல்லா வந்துடுவேன், நீ எதுக்கு யோசிக்காத, தைரியமாக இரு, சரி மாமா. திடீர்னு வந்தாங்க. வந்தோடனே நான் அந்த வளசரவாக்கு ஒரு வீட்டில் இருந்தேன், ஒரு பெட்டியை கொடுத்து மாமா வந்து மருமகனை வச்சு படம் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், இந்த அவனுக்கு முன்பணம் அப்படின்னு 10 லட்சரூபா கொடுத்தாங்க. அந்த 10 லட்சரூபாயை எடுத்து என் தம்பி வெற்றிக்குமரன்கிட்ட கொடுத்து அந்த இடத்துல அம்மாவுக்கு ஒரு சமையல் வீடு பின்னாடி நம்ம சம்பாரித்து கட்டிக்கலாம், சம்பாரிச்சுனா படம் எடுத்து. அப்போ நான் நினைக்கல, நான் கட்சி ஆரம்பித்து இப்படி வரப்போறலாம் நான் நினைக்கல. சரி, படம் ஓடிச்சு, இப்போ அடுத்தடுத்து படங்கள் எடுக்கும்போது பணம் வரும்போது வீடு கட்டிக்கலாம், முதல்ல ஒரு சமையலறை கட்டி கொடுன்னு வெற்றிக்கு 10 லட்சரூபா கொடுத்தேன். அதில் கட்டப்பட்ட வீடு, என் மாமன் கொடுத்த காசில் கட்டப்பட்ட வீடு தான் இப்போ எங்கள் ஊரில் அந்த இருக்கிற அந்த வீடு. அது என் மாமன் கட்டிய வீடு தான். அவனுக்கு ரெண்டே ரெண்டு தான், ஒன்று நபிகளின் மொழி அதன் வழி, அதுக்கப்புறம் உலகத்திலேயே அவனுக்கு அவன் மருமகனுடைய மொழியும் அதன் வழியும் தான் அவனுக்கு. என்னை பெற்றவர்கள் கூட என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்தார்களா, என் உடன் பிறந்தவர்கள் என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்தார்களா, என்னை படிக்க வைத்தவர்கள், கற்றுத்தந்த பேராசிரியர்கள், ஆசிரிய பெருமக்கள் என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்தார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் மீது என்னையும் அறியாத தொலைதூரத்தில் இருந்து இரண்டு உறவுகள் நம்பிக்கை வைத்ததென்றால், ஒன்று என் தலைவன் பிரபாகரன், இன்னொன்று என் தாய் மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது. தம்பி வெற்றிக்குமாரன் சொன்னது போல் தீவிரமாக கட்சி பணியும் தேர்தல் பணியும் செய்து கொண்டிருந்தார். இந்த கொரோனா சூழலிலும் நாகப்பட்டினத்திற்கும் சென்னைக்குமாக போய் போய் வந்து கவனமாக இருங்க, பத்திரமாக இருங்கன்னு நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். மணிசெந்திலுக்கு நோய் தொற்று வந்தபோது கூட மாமா எச்சரிக்கையாக இருங்க, நீங்கள் இருமுறீங்க உடனே பாருங்கன்னு. எனக்கு ஒன்றும் செய்யாது, உன்னை மாதிரி சீக்காளிக்கு தாண்டா பாதிப்புறேன், எனக்கு ஒன்றும் செய்யாது. ஆள் திடகாத்திரமாக இருப்பார், உயரமாக இருந்தாலும் நல்ல வலுவாக இருப்பார். அதில் அவர் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டார். அது இது இறுதியாக என்னிடத்துல பேசும்போது அந்த குரல் இன்னும் எனக்கு கேட்குது, இருமிக்கிட்டே பேசுகிறார் மருமகனே, எனக்கு ரொம்ப முடியல, எனக்கு இருமலாக வருது. அதுதான் கடைசி என்னிடத்துல பேசினது. அதுக்கப்புறம் அவரும் விரும்பி மருத்துவமனைக்கு போகலை. அது அவருடைய நண்பர் தம்பின்னு ஒரு மருத்துவர் கட்டாயப்படுத்தி இழுத்து கொண்டு போய் சேர்த்தார். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் எனக்கு இந்த செய்தி வருது, பதற. அப்புறம் எப்படியாவது காப்பாத்திருந்தேன், அந்த தம்பி மருத்துவர்கிட்ட பேசினேன். அது 80 விழுக்காடு நுரையீரலை வந்து இது பாதிச்சிருச்சு அப்படிங்கும்போது அன்று ஏற்பட்ட மன அழுத்தம் தான், அது மீளவே முடியல. அதுக்கப்புறம் நான் என் தம்பி லியோட்ட வெற்றிகிட்ட பேசி, என்னுடைய தம்பி லியோ இருக்கான் காமாட்சி மருத்துவமனையில் உண்டி சேர்த்தோம். பணத்தை பற்றி பிரச்சனையில் பிச்சை எடுத்தாவது கொண்டு வந்து தருவேன், என் மாமன் தான் எனக்கு முக்கியம், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு இவ்வளோ சொன்னேன். ஆனால் அது முடியல. அப்போது மருமகள் வாப்பாட்ட நீங்கள் ஒரு தடவை வலையொலியில் பேசுங்க மாமா, பாருங்க மாமா, மாமா அப்போ வாப்பா உற்சாகம் அடைஞ்சு மீண்டு வந்துடுவாங்கன்னு போது வலையொலியிலே நான் ரெண்டு தடவை இணைஞ்சு பேசினேன். நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு எனக்கு புரட்சி வணக்கம் வைக்கிறார். நான் நிறைய நம்பிக்கை கொடுத்தேன். ஒரு சாதாரண மகனாக இருந்து போராடி உயர்ந்த ஒரு போராட்டக்காரன் அவன். அவன் வந்து வந்துருவான் மாமன் நினச்சேன், அது நடக்கலை. மிகப்பெரிய ஏமாற்றத்தை எனக்கு தந்துட்டு போயிட்டாரு.